வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். நம்ம நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்களை கற்றுக்க வேண்டியிருக்கு. நம்ம கற்றுக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இது வந்து திறமை அப்படின்னு சொல்கிறோம், எபிலிட்டி. அதை எதில் காட்டணும் அப்படின்னா, பணம் என்ற ஒற்றை வார்த்தையில் காட்டணுன்ற. பேசிக்காக நம்ம கற்றுக்க வேண்டிய பணத்திறமைகள் என்ன? திறமைன்ற வார்த்தையை ஸ்கில்லுன்னு வச்சுங்க. இது எந்த ஏஜில் பண்ணணும்? 20 வயசில் என்ன பண்ணணும்? 30 வயசில் என்ன பண்ணணும்? 40 வயசில் என்ன பண்ணணும்? முதல்ல இந்த பணத்திறமைகளை நம்ம கற்றுக்கணும். எப்போ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்குறோமோ அவ்வளோ நல்லது. இப்போ இருக்கிற டீனேஜ் பசங்களாக இருந்தாலும் சரி, காலேஜ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, மொதல் ஜாப்பில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கல அப்படின்னா எதுவுமே பயனடைய முடியாது. சரியா? அதனால் எதை கற்றுக்கணும்? அந்த மணி ஸ்கில்ஸை நம்ம கற்றுக்கணும். பர்சனல் ஃபினான்ஸ் ரொம்ப 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 முக்கியம். இந்த பணத்திறமையை கற்றுக்கணும். பர்சனல் ஃபினான்ஸ்னால் என்னென்னு கற்றுக்கிட்டோன்னா, என்றைக்குமே நாம்ளோ நம்மளோட குடும்பமோ பணத்தால் கஷ்டப்படவே படாது. என் குரு எப்பவுமே சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் லிட்ரஸி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்போ இஷ்யூ ஆகுதோ எல்லாமே இஷ்யூ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித உறவுகளும் ஆரோக்கியமும் 3 விதமான சவால்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மெயினே பணம் தான். உறவு பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும், ஆரோக்கியம் இருந்தாலும் கூட பணம் தான் முதல் பிரச்சனை. முழு முதல் பிரச்சனை அதுதான். அதனால தான் சொல்கிறேன், நாம் நம்மளோட இளைஞர்கள், நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம குடும்பத்துக்கு ஃபினான்ஸில் நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். நம்மள்கிட்ட அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் சிஸ்டம் இல்லை. எதை கற்றுக் கொடுக்கணுமோ அதை கற்றுக் கொடுக்கறது இல்லை. இப்போ ரிச்சர்ட் போரோடார் புத்தகத்தை படிக்கிறோம், அதை பயன்படுத்துறதில்லை. திங்கன் குரோரிச் புத்தகத்தை படிக்கிறோம், அதை பயன்படுத்துறதில்லை. அந்த பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம் இருக்கா? அதை தான் நான் உருவாக்க ட்ரை பண்ண உருவாக்கியிருக்கேன். சரியா? இதை நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். அது உங்களோட வயசு எதுவாக இருந்தாலும் சரி. என்னை பொறுத்த வரைக்கும் டீனேஜில் இப்போ நான் என்னென்ன சொல்லித்தர போகிறேனோ அதெல்லாம் கற்றுக்கணும். டீனேஜ் என்பது என்ன? 11 வயசுலேயே உங்கள் குழந்தைங்களுக்கு நான் என்ன சொல்லித்தரணும் அதை கற்றுக் கொடுக்க ஆரம்பிங்க. முதல்ல நீங்கள் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அவங்க கற்றுக்கிறத விட நீங்கள் கற்றுக் கொடுங்க. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தான் குரு, நீங்கள் தான் ஆசிரியர். உங்கள்கிட்ட தான் நிறைய கற்றுக்கும். அப்போ ஃபினான்ஸ் லிட்ரஸினா என்ன, ஃபினான்ஸ் எஜுகேஷனா என்ன, ஒரு சிஸ்டத்தை கற்றுக் கொடுங்க. அப்போ அவங்களே அவங்க வாழை கற்றுப்பாங்க. பணன்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்காதால அவங்க வாழ்க்கையில் பணன்ற ஒரு விஷயம் பிரச்சனையாக மாறும்போது, உறவுன்ற ஒரு பிரச்சனையாக மாறும்போது நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணதே தெரியல. ஒரு சின்ன பிரச்சனை கூட பெருசான பிரச்சனையை ஆக்கிடுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், அவங்க வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே, ஈவன் அவங்க காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியோ நம்ம எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துணும். இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸ்டார்டிங் தான் ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்கிறேன். சக்ஸஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி வந்து ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணலாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நண்பர்களே. முதல் விஷயம் சொல்கிறேன், நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பை வாழணும் அப்படின்னா ஒரு எஜுகேஷனல் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணணும். அதில் நம்ம மாஸ்டர் ஆகணும். பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் மணி ஸ்கில்ஸ் இருக்கோ அதை எல்லாமே கற்றுக்கணும். இது எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக கற்றுக்குறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஏன் அதை வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் திறமைகளை ஏன் கற்றுக்கணும், நிதி திறமைகளை ஏன் கற்றுக்கணும்னா அதுதான் முக்கியம். அதை கற்றுக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அதில் ஒரு 3 பாட்டை நான் இந்த கோர்ஸில் நான் சொல்லித்தரேன். 1, நம்மளுடைய பணத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். 2, நம்மளுடைய சொத்தை எப்படி அதிகரிக்க போகிறோம். 3, கடனிலிருந்து எப்படி தப்பிக்க போகிறோம். கடன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம். கடன் வந்துருச்சுன்னா அதில் இருந்து அடைப்பது எப்படி, இதுதான் சொல்கிறேன். எப்படி பணத்தை நிர்வகிப்பது, சொத்தை எப்படி சேர்ப்பது, கடனை அடைப்பது, இதுதான் அந்த மெயினு இந்த ட்ரைனிங்கோட கான்செப்டு. இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்கில்லாக நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது உண்மையான உலகத்தை அந்த குழந்தைய ஃபேஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய வெப்பனாக இருக்கும், மிகப்பெரிய டூலாக இருக்கும். மெயினாக ஸ்ட்ரகிளே ஆகாது. என்னோடய குரு எப்பயும் சொல்லுவாங்க, ஏன் ஃபினான்ஷியல் ஸ்கில் ரொம்ப முக்கியம், இந்த கேள்வி கேட்டு இந்திய அறிவு ஏன் முக்கியம் அப்படின்னா, என்னென்னும் அறிவு இருக்குது. எவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டில் நம்ம நேரத்தை வீணாக்குறோம். நேரம் நாளாக மாறுது, நாள் வாழ்க்கையாக மாறுது. திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை. நம்ம வாழ்க்கை தான் அப்படி போயிடுச்சு, நம்ம குழந்தைகள் வாழ்க்கை. அதனால் நீங்கள் கற்றுக்குங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து அவங்க கற்றுக்கிட்டு சொல்லிக் கொடுங்க. சரியா? இது ஏன் என் குருக்கிட்ட நாங்கள் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் லிட்ரஸியை டெவலப் பண்ணும்போது அந்த நாலேஜ் அதிகமாகும் போது பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உனக்கு தெரியுது. இதனால் இந்த ஃபினான்ஷியல் ட்ராப்பில் போய் மாட்டிக்க மாட்டேன், நிதி அப்படின்ற ஒரு பொறிக்குள்ளே போய் மாட்ட மாட்டேன். வேலைக்கு போகிறோம், வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம அந்த பொறிக்குள்ளே இருக்கோம், ட்ராப்புக்குள்ளே இருக்கோம். அதனால் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ முடியல. அதனால் அதுக்கு மெயினாக ஒரு விஷயம் என்ன பண்ணோம், எவ்வளோ எவ்வளோ நம்ம டைமை டெடிகேட் பண்ணுறோம், எதுக்கு, அந்த பணத்திறமைகளை கற்றுக்கொள்வதற்கு. மெயினாக நம்ம நிதி சம்பந்தமான முடிவுகளை எடுப்பது, அதை எடுக்க தெரில. எது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தெரில, எது பெஸ்ட் சேவிங் பிளானே தெரில. எதுவுமே தெரியாமல் நம்ம வளர்ந்துட்டோம். ஏனோதோட வாழ்க்கையை நம்ம குழந்தைகளையும் முடியும் அப்படியே வளர்க்குறோம். அதுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட், மொபைலில் கேட்கெட்ஸு அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க. எப்படி பணம் வருதுன்னு அதுங்களுக்கு தெரியல. ஏன்னா அப்பா அம்மாவை நம்ம சொல்லித்தரும். இதை மாற்றுங்கன்ற, முதல்ல உங்கள் குழந்தைகளுக்கான பண அறிவை, பணத்திறமைகளை வளர்க்குறதுக்கான விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். மெயினாக
பணத்தை பற்றிய முடிவு எடுக்கிறதுக்கும் அதை எடுத்த பிறகு என்ன ஆக்ஷனில் இறங்கணும் அதை சொல்லிக் கொடுங்க. இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லாக அவங்க ஸ்ட்ரகிள் ஆக மாட்டேன். சரியா, இதில் பார்த்தீங்கன்னா எப்படி சேவ் பண்ணுறது அது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எதை சேவ் பண்ணணும், எப்படி சேவ் பண்ணணும், எது இன்ட்ரெஸ்ட் ரேட், அதை எப்படி கால்குலேட் பண்ணணும், எதுவுமே தெரியறதில்ல. இதெல்லாம் நம்ம பேசிக்கான நிதியறிவு இருந்தால் தான் நம்மளால் ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ண முடியும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். யாரோட வாயில் இந்த வார்த்தை நெட்வொர்க் அப்படின்னு வருதோ அவங்க பணக்காரங்களை ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், முதல்ல அதை நம்ம கற்றுக்கணும். இதில் வந்து நான் வந்து ஒரு சில பில்லர்ஸ் பற்றி சொல்லித்தரலான் இருக்கேன். ஃபினான்ஷியல் பில்லர்ஸ் மெயினாக அதை கற்றுக்கும் போது பணத்தையும் சேர்க்க முடியும், அந்த பணத்தை பெருக்க முடியும், கடனை அடைக்க முடியும். நாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணால் நம்மளோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். இதை பற்றியெல்லாம் நான் ஒரு கோர்ஸை நான் போட்டிருக்கேன். அந்த கோர்ஸுக்கு பேர் மனமே பணம்னு வச்சுருக்கேன். பேசிக்காக ஏ டு இசட் ஃபினான்ஸ் கோர்ஸ். அது 20 வருடங்களாக கார்பரேட்டில் இருக்கேன், நிதி சம்பந்தமான துறையில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மூணு எழுத்து வார்த்தை பணம். சரியா, மிகப்பெரிய கடன் சுமையிலேருந்து அதை மீண்டு வந்திருக்கேன், அதை எப்படி அடைச்சேன் அப்படின்ற விஷயங்கள் நான் சொல்லித்தரேன். இதை ஒரு சீரியஸ் கோர்ஸாக எடுத்துங்க. மெயினாக எவ்வளோ நம்ம என்டர்டெயின்மெண்டான விஷயங்களை பண்ணுறோம், இதை நீங்கள் டெய்லி 6 மணிக்கு நான் வந்து லைவில் அதை கற்றுத்தர போகிறேன். அதை கற்றுக்கிட்டு அன்னைக்கே என்னென்ன ஹோம்ஒர்க் நான் கொடுக்குறேனோ அதை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கும் குடும்பத்தையும் உட்கார வச்சு சொல்லிக் கொடுங்க. மெயினாக உங்கள் டீம் மெம்பர்ஸ் சொல்லிக் கொடுங்க. நிதி அறிவு இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொத்தே சேர்க்க வேணாம். சொத்தை பற்றிய அறிவை கொடுத்தாலே அதுங்க சொத்து சேர்த்துக்கும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காது. இந்த கோர்ஸை பற்றிய டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு கம்மியான பேர் வந்தால் போதும். ஒரு 15-20 பேர் இதை கற்றுக்கிட்டால் போதும். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு சொல்லித்தர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ரைட்டாக கொஞ்சம் பேர்னாலும் இன்ட்ராக்டிவாக வரணும். இது வந்து பவர்புல் ஆப்பில் இதுக்கான காசு அதிகம், ஆனால் நான் கம்மியாக பண்ணியிருக்கேன். பட் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்ம ஒரு அஃபர்மேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், யூனிவர்ஸ் இப்படின்னு போட்டால் மக்கள் நிறைய பேர் வராங்க. நிதி அறிவு, பணம் சம்மந்தமான படிப்பு அப்படின்னா வர்றதில்லை. ஒருத்தர் போட்டிருந்தார், என்னோடய லைஃப் ஸ்டைல் வீடியோஸை போடுறேன், 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க. நான் எப்படி சம்பாரித்து லைஃப் ஸ்டைலில் கொண்டு வந்தேன்னு போடுறேன், 10,000 பேர் பார்க்குறாங்க. அதுதான் வித்தியாசம். நீங்கள் கற்றுக்க வேண்டியது எதை, இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் எதை பார்க்கணும், எதை கற்றுக்கணும், எதை சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் பார்க்குற என்டர்டைன்மெண்ட் வீடியோவை உங்கள் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு போட்டு காட்ட முடியுமா? அதனால் உங்களுக்கு என்ன பயன்? முதல்ல அந்த என்டர்டைன்மெண்ட் வீடியோக்களால் என்ன பயன்? நிதி அறிவை நீங்கள் முதல்ல கற்றுங்க, அதை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணுங்கள். சியோட்டா.